Hey beauties, let's welcome to Kanmani vlog. So, we are going to see the mall video. So, I am going to see Phoenix mall. So, subscribe to our channel, please subscribe to the bell icon. Instagram ID will play the link in the description. Welcome to the follow up. And now, we are going to see the video. Let's get into the video. Actually, நாங்க வந்திருக்க பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் சோ செம்ம கிரவுட் அண்ட் கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸே இல்ல சோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து P7 ல தான் வந்து பார்க் பண்ணிருக்கோம் சோ அத அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நாங்க லிஃப்ட்டோ வந்து எஸ்கலேட்டரோ எதுமே ஏறாம இங்க வந்து சப்வே மாதிரி இருக்கும் சோ அது வழியா வந்து மால்க்குள்ள நாங்க வந்து என்ட்ரி ஆயிட்டோம் அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க லெகின்ஸ் ஜெகின்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து நிறைய பிராண்ட் ஷாப்ஸ்லாம் இருக்கு சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாம் சோ நான் மினி vlogலயே நான் வந்து காமிச்சிருக்கேன் சோ கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது அண்ட் ஆக்சுவலி நான் ஏன் இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக போடுறேன்னா எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் இல்லாதனால நான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா டோன் அண்ட் கை ஐமேக்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபன் சிட்டி வந்து எடுத்துட்டாங்க ஃபன் சிட்டி வந்து ரெனோவேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் எல்இடி அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைவ் என்டர்டைன்மெண்ட் டெஸ்டினேஷன் தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேமனின்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டாய்ஸ் அண்ட் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிற அமைச்சிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹேம்லின்ஸ் ப்ளேக்குள்ளேயே வந்து ரூலில் என்ட்ரு ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெடி பியர்ஸ் டாய்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட் அழகாக இருந்துச்சு அதுவும் இந்த பிங்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை அப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸஸ் வந்து வச்சுருந்தாங்க கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி சூப்பர் சூப்பரான டாய்ஸஸ் வந்து வச்சுருந்தாங்க பாபி கேர்ள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதையும் அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்இடிக்கு வந்துட்டேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய நம்மளுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ஹேம்லிங்கிறது வந்துட்டு குட்டீஸ்க்கு அண்ட் எல்இடிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்ததுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது என்டர்டைன்மெண்ட் ஜோன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அந்தளவுக்கு ரிலீஃபாக இருக்கும் இங்கே வந்தாவே அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட கிட்ஸ்கோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் வின் பண்ணுற கேமு அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆர் யூ த நெக்ஸ்ட் வின்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்கல் அட்வென்ச்சர் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவுமே போனோம் அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 மினிட்ஸ் தான் பட் மொக்க அது நான் வீடியோ வந்து அவ்வளோ கவர் பண்ணல பிகாஸ் ஃபோனில் வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்னோ ஜோன் தாங்க இருக்கிறது ரொம்ப ஹைலைட்டு இது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்னு சொல்லுவேன் ஸோ அதுக்கு அவங்க வந்து கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ ரீசார்ஜ் பண்ண போயிருக்காங்க எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கார்டில் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ஐ மீன் ஸ்னோ ஜோன்லேருந்து பார்க்கும்போது இன்டர்வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மேலே லைட்னிங்லாம் செட் பண்ணி பார்க்கவே ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க அதையும் அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்னோ ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம் ஸோ அண்ட் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டையும் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ என்ட்ரு ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறாங்க ஸோ அதையும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அண்ட் நான் பார்த்தீங்கன்னா 77 ஆக்சுவலி இது வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் 77 ஐ மீன் 77 பேர் தான் போயிருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் போயிருக்கீங்கன்னு தெரில சாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது சாக்ஸ் தான் தராங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் கிளவுண்ட் ஜர்கின் அப்புறம் ஷூ வந்து தந்துறாங்க ஸோ சாக்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நான் வந்து ஜர்கின் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷூவும் நான் வந்துட்டு போட்டுட்டு ஹேண்ட் கிளவுஸ் எல்லாமே போட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் ஸோ அப்படியே ரெடியாகிறத காட்டுறேன் கெட் ரெடி வித் மீ அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு காமிக்கிறேன் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத தான் காமிக்கிறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இன்னுமே தெரியலை சென்னையில் எப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு இன்னும் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு ஃபீனிஸ் மால் போயிட்டு எல்இடியை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு ஆக்சுவலி இன்னுமே தெரியலை இந்த வீடியோ பார்த்தா எனக்கே தெரியும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு நான் அப்படியே வந்துட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டேன் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து போயிட்டோம் பட் எனக்கு வந்து இப்போது அமௌண்ட் எவ்வளோ வந்து ஒரு ஆளுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை
போனோடனே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ எங்களை பார்த்தோன்னே புஷ்ன்னு ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 20 மினிட்ஸ் நினைக்கிறேன், 20 மினிட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக தான் நாங்கள் வந்து வெளியே வந்தோம். அந்தளவுக்கு நான் வந்துட்டு எங்களை வந்துட்டு வாய்ப்பாக வந்து வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த சாங் இந்த ஸ்பீக்கரில் தான் வந்துட்டு சாங் வந்து ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து வந்துட்டோம். ஸோ நல்லாவே ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் போகணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்காது, ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த இதுலேருந்து வந்து சறுக்க போகிறாங்க, ஸோ அதை அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் ஏறணும் ஏறணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அப்புறம் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நான் ஏறவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வச்சு கொஞ்சம் விளாடிட்டு இருந்தேன். ஸோ பார்க்க கொஞ்சம் காஷ்மீரில் வந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டுருந்தோம், அப்படி என்ஜாய் பண்ணிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட் க்ளோஸ் வந்து போடலை, ஏன்னா என்னால் வந்து ஹேண்ட் க்ளோஸ் போட்டால் வீடியோ வந்து ஆஃப் பண்ண முடியல, ஆன் பண்ண முடியலை. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஹேண்ட் க்ளோஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இடத்தையும் நான் வந்துட்டு கொஞ்சம் சுற்றி, அண்ட் நம்ம கூடவே வந்து ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு க்ளவுஸ் ஷூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஷூஸ் எல்லாமே போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு புதுசு புதுசாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 2500 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணால் நமக்கு 5000 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஐ மீன் 5000 ருபீஸ்க்கு நமக்கு வந்துட்டு ஆஃப் கிடைக்கும். வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா இப்போ இருக்கான்னு தெரியலை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நமக்கு என்ன சாக்லேட்ஸ் வேணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஸ்னீக்கர்ஸ் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஸ்னீக்கர்ஸும் எனக்கு வந்து எடுத்து வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்கட் எடுத்துட்டோம். ஃபைனலாக நாங்கள் இவ்வளோ சாக்லேட் வந்து அதுலேருந்து எடுத்துருந்தோம். ஸோ சாக்லேட் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதுலேருந்து எடுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் விளாடி முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே போய் ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் வந்து நான் வந்து ஒரு பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்மளும் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு பாய்.